மரிஷனம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா அக மரிஷனம் அப்படின்னாக்க அபகமனம் அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சி எடுக்குது, பாபத்தை என்னிடம் எழுந்து தொடர்ச்சி எடுக்குது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டுதான் நதிக்குள்ள முதல்ல எடுத்தவங்க நதியில சுற்றுறது நமக்கு கால வைக்கிறது வழக்கம். இதெல்லாம் இவ்வளவுலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்ப முழுகணும். இப்ப வருண தேவதைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இவன் முழுக போகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த வருண தேவதை ஜலாதிபதி தேவதைன்னு சொல்லுவோம். இது எப்படின்னு பார்ப்போம். நம்ம உபனிஷத் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம், சன்னோ மித்ர சம்ம குணா சன்னோ பவத்வ யமா அப்படின்னு சொல்றோம். இந்த மித்திரன் எனக்கூடிய தேவதை இருக்காரு, அவர் சூரியன். அவர் தேஜோபிமான தேவதைன்னு பேர். வெளிச்சத்துக்கு அக்னிக்கு ஒலிக்கெல்லாம் தேவதையாக இருக்கக்கூடியவர் மித்திரன். அதனால அவருக்கு திவாபிமான தேவதை, பகல் தேவதை. பகலுக்கு ஒரு திசைலிங்கை, எந்த காரியம் பண்ணாலும் பகல்ல நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி மித்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுதான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிறோம். ஜல சம்பந்தமாக இருந்தது, ஏன்னா ராத்திரி பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது வருணனை கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். எந்த நல்ல கர்மாவா இருந்தாலும் சரி, அவர் வாத்தியார் உடனே ஒரு கலசத்தை வச்சுக்கிடுவார், அதுல மாவையிலையை வச்சுடுவார், ஒரு தேங்காவை வச்சுடுவார், அதுல ஜலாதிபதி வருணம் அமீமே வர்ண சுத்தி அமவத்தியாரு ஆரம்பிச்சு அதுல பண்ணுவோம். வழக்கத்துல இருக்கு இல்லையா. அந்த வருண தேவதையுடைய பிரார்த்தனை, அந்த வருண தேவதை எப்படி இருக்கார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்காது. அந்த வருண தேவதை பூஜை பண்ணும்போது நம்ம வெறும வருணன்னு நினைச்சுக்கலாம் இல்லையா. அப்ப நம்ம மனசுல வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லித்தரார். இரண்ய சிங்கம் வருணம் பிரபத்தியே தீர்த்தம் மே தேகி யாசிதா என்மயா புக்தமசாதூனாம் பாபேப்யச்ச பிரதிக்ரஹா. இரண்ய சிங்கம், ரெண்டு மந்திரங்கள் வரப்போறது. வருணனை குறித்ததான பிரார்த்தனா மந்திரங்கள், பிரார்த்தனா ரூபமாக ரெண்டு மந்திரங்கள் சொல்ல போறான். இரண்ய சிங்கம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கிரண்யம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்டு. சிருங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கொம்புன்னு அர்த்தம். அவருக்கு கிரண்யமா ஒரு பொன் கலர் கொம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத வியாக்கியானம் வந்து அது கொம்புன்னு புரிஞ்சுக்காதீங்க, கிரீடம்னு புரிஞ்சுக்கீங்க. உண்மையமான கிரீடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர் கிரண்யவது உஜ்வல கிரீடம் கிரண்ய சிங்கம் அப்படின்னு வியாக்கியானம் இருக்கார். கிரண்ய சிங்கம்னா பொன் கிரீடம் அணிந்த வருண பகவான் அப்படின்னு அர்த்தம். வருணம் இரண்ய சிங்கம் வருணம், பொன் கிரீடமாக அணிந்த பொன் கிரீடத்துடன் கூடின அந்த வருணனை வருணம், அந்த வருணனை பிரபத்தியே அவருக்கு பரிபூர்ணமாக சரண்டர், பிரபத்தி பண்ணுகிறோம் அப்படிங்கிறார். எதுக்காக எப்ப பிரபத்தி பண்ணுவீங்க, ஒருத்தருடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னாக்க அவருக்கு நமஸ்காரம் பண்றது வழக்கம் இல்லையா. அதுக்காக அவருக்கு பிரபத்தியே சரணமகம் பிரபத்தியே அப்படின்ற இப்படி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம். அனுகிரகார்த்தம் நமஸ்காரம் பண்றோம். இப்படி நமஸ்காரம் பண்ணி தீர்த்தம் மே தேகி யாச்சிதா மயா யாச்சிதா தீர்த்தம், இந்த புனித நீர்த்துறையை நான் உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், நான் இதில் மூழ்கி குளிக்க போகிறேன், அதற்காக நீங்கள் இதை தீர்த்தம் அப்படின்னு சொன்ன ஜலம்னு ஒரு அர்த்தம், பாவனகரம் அப்படின்னு ஒரு என்னை பவித்திரமாக ஆக்க வேண்டும், என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிசிக்கலாக இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் இந்த மண்ணை கொண்டு நான் பூசி கொண்டு பண்ண அது போயிடும். ஆனா மனத்துல நிறைய அழுக்கு இருக்கு, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்திரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாமும் போகணும் என்பதற்காக பேசிக்கொண்டு நம்ம முன்னோர்கள்லாம் பார்க்கணும் நீங்க இல்லையா. நமக்கு வாக்கு சுத்தம் வேணும், மனசு சுத்தம் வேணும், காய சுத்தம் வேணும். நீங்க நதியில போனீங்கன்னா காய சுத்தம் வேணா மண்ணுனால வந்துடும், தண்ணினால வந்துடும். ஆனா எனக்கு வரக்கூடிய வாக்கு சுத்தமும் மன சுத்தமும் எப்படி வரும், அதுக்கு சூட்சமா இருக்கக்கூடிய அந்த வருண பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் வரணும் அப்படிங்கிறதுனால தீர்த்தம் மே தேகி யாச்சிதா அப்படின்னாரு. எனக்கு உங்களுடைய புனிதமான இந்த நீர் சமாச்சார நீர்த்துறையை காட்டி அருளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். அது மட்டுமே ஜென்மயா புக்தம் அசாதூனாம் பாபேப்யஸ்ய பிரதிக்ரஹா அப்படின்னாரு. எது மயா புக்தம் அசாதூனாம், கண்ட சமயத்துல கண்ட வீட்டுக்கெல்லாம் போறான் பாவா அவெல்லாம் ஆசையா ஏதோ கொடுக்குறா, யார் என்ன கொடுக்குறான்னு தெரியாது, நான்
நாள்ல என்ன சொல்லுவா, வைஃப் பண்ண அம்மா பண்ண சாப்பாடும் வைஃப் பண்ண சாப்பாடு இல்லைன்னாக்க நம்மளே சமைச்சு சாப்பிடு, ஸ்வயம் பாகம் தான் சாப்பிடணும்னு இருந்தது. ஆனா இப்ப காலப்போக்குல அந்த காலத்திலயே அப்படி இருக்கு, நாலு இடத்துக்கு போறா, வைத்தியத்துக்கு போறா, நாலு பேர் பாராயணத்துக்கு கூப்பிடுறா இல்லையா, தியாகம் பண்ணணும் போறோம் இல்லையா, விதிவசத்துல போறோம், போற இடத்துல என்ன கிடைக்கிறதோ தெரியாது, அவளுடைய மனசு என்ன மனத்துல அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரோ இதெல்லாம் தெரியாது. அதனால நம்ம எதையாவது சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அவ ஒருவேளை சாது இல்லாம போய் அங்க போய் நல்லவாளா இல்லாம இருந்து அது ஏதாவது சாப்பிட்டா அதுல இருக்கக்கூடிய பாபம் கொட்டாம இருக்குமா இல்லையா? என்னதான் சொன்னாலும் தப்பான காரியங்கள் பண்ணா தப்பு நம்ம மேல பட்டுதான், அக்னி வந்து தெரிஞ்சு சுட்டாலும் தெரியாம சுட்டாலும் அது சுடதானே சுடும், அதையினால அந்த பாபங்களும் போகணும் அப்படின்னு மயா குற்றம் அசாதுனா. சாதுவாக நல்லவர்கள் இல்லாத இடத்துல நான் ஏதாவது உண்டிருந்தேனே ஆனால் அதை தயவு செய்து அதில் இருக்கக்கூடிய பாபங்களையும் நீக்குங்கள். ஒருவேளை பாப்பே பதிக அந்த பாபம் சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட போய் நான் கை நீட்டி காத்து கிழித்து வாங்கிட்டேன்னு ஏதாவது விட்டு வாங்கிக்கிறேன் இல்லையா, அவ ஏதோ கொடுக்கறாங்கன்னா அந்த சமீப வயசு கட்டிக்கிங்க நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்தா சரி அவர் மனசு புண்பட வேண்டாம்னு கட்டிக்கிறேன் நானு, அவ கொடுத்த வர ரைட்டான்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? நல்லவாளா இருந்தா ரைட்டு இல்லாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல ஒருவேளை அவ வாங்கின கடையில இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு கடையில அதை வாங்கிட்டா அதுவும் நீ எஃபெக்ட் பாவம் அவருக்கு தெரியாதே இருப்பாருலாம். இந்த பாவங்கள்லாம் அதுல இன்ஹரண்டா இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட பாப்பே பிரதிகிரகா, இந்த பிரதிகிரகம் பண்ணுவதனால தீக்காரம் பண்றதுனால வந்த பாபங்கள் ஏதாவது இருந்ததே ஆனால் அது எல்லாவற்றையும் உணர்ந்து நம்ம சப்ளை பண்ணிக்கணும் எங்களை கருவோம். சரி இப்படி எல்லாம் பாபங்கள் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா? ஒரு சாந்தோக்கியம் பிடிச்சதுல ஒரு அருமையான ஒரு மந்திரம் இருக்கு, அஞ்சாவது அத்தியாயத்துல பதினோராவது கண்டத்துல மகாஷோத்ரியாஹ கோண ஆத்மா கிம் பிரம்மா இதி அப்படின்னு ஒரு மந்திரம். ஐந்து மகரிஷிகள், உபமன்யுவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பௌலிஷி பிராச்சீனசாலர், குலசரனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய சத்தியயஜர், பால்லவியினுடைய பிள்ளையான இந்திரஜம்னன், சக்கராட்சன் எனக்கூடிய ஒரு மகரிஷியினுடைய புள்ள ஜனன், ஆர்தராஸ்வர் அப்படின்றவருடைய புள்ள புட்டிலன், இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ரிஷிகள், இவர்கள் எல்லாம் மகாஸ்ரோத்யாக எல்லாம் பெரிய படிப்பு படித்தவர்கள், மகாசாலாக நல்ல யாகங்கள்லாம் பெற்று பெற்றா பண்ணக்கூடியவர்கள், இவர்கள்லாம் சேர்ந்து ஒருவர்கள் இந்த வேதத்தை மீமாம்சை பண்ணலாம், ஆத்மானா என்ன பிரம்மானா என்ன அப்படின்னு மீமாம்சை பண்ண விசாரம் பண்ணான்னு போற வழக்கம் இல்ல. வேதத்தை விஷயம் விசாரம் பண்ணும் போது அதை மீமாம்சான்னு சொன்னோம், விசாரம் பண்ணான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விசாரம் பண்ணார்கள், பண்ணும் பொழுது அவர்கள்லாம் போய் அந்த உத்தாலகரை போய் பார்த்தாங்க, உத்தாலகர இந்த அஞ்சு பேரும் உத்தாலகரை போய் பார்த்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி ஐயா எங்களுக்கு வைஸ்வானர உபாசனையே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அப்பா நீங்க எல்லாம் ரொம்ப பெரியவரா இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொன்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு, அதனால நாம எல்லாருமே சேர்ந்து இதையெல்லாம் தெரிஞ்சவன் கைகேய மகாராஜா இருக்க அசோபதின்னு பேரு, அவர்கிட்ட போவோம் நம்ம எல்லாருமா, நானும் படிக்கணும் நீங்களும் படிக்கணும் போவோம். போனா அவர் என்ன தெரியுமா பண்ணார், இவா எல்லாரையும் உட்கார வச்சு வாங்க வாங்கன்னு சர்க்காரெல்லாம் பண்ணி நிறைய ரூபா கொடுத்தார், ரூபாலாம் கொடுத்தார், வாங்க வாங்கன்னு சொன்னார், நாளைக்கு காத்தால உங்களை பாக்கறேன் அப்படின்னு சொன்னார். இவங்க யாரும் அந்த துட்ட தொடவே இல்லை. வந்தவர்கள் யாரு, ராஜாவை பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அஞ்சு மகரிஷிகள் எல்லா உத்தாலகர்கிட்ட போனாங்க, அவரோட சேர்ந்து ஆறு பேர் இங்க வந்திருக்காங்க. இவன் துட்ட கொடுத்தார், துட்ட கொடுத்தவொடனே அவ பரிகிரகம் பண்ணல, அவ பரிகிரகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரதிகிரகம் வாங்க மாட்டேன் அப்படின்னு பாருங்க. ராஜாவுக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு, கைத்தே மகாராஜா ரொம்ப பெரிய மகாராஜா அவர். பார்த்தோன்னே அவர் சொன்னார், என்ன சார் நீங்க எங்கிட்ட போய் குடுக்கறத போய் வாங்க மாட்டேன்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன எங்களுடைய இதுல நமே சேனஹா ஜனபதே
கர்த்தயஹா நமத்யபஹா ந அநாஹிதாக்னிஹி ந அபித்வானு ந ஸ்வைரி ந ஸ்வைரினி அப்படின்னு சார் சொல்றீங்க. எங்க கைகை தேசத்துல திருடன்றதே கிடையாது சார், எங்க நாட்டுல ஜலபத்துல ஒரு திருடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சுட்டை நீங்க எப்படி வாங்க மாட்டேன்னு சொல்றேன். கதவியாகா ஒருத்தவோட கஞ்சலே கிடையாது சார், எல்லாருமே நிறைய செலவழிக்கக்கூடிய அவருடைய மைண்டே பிராடு எட்டு கேட்டா அவங்க பத்து கொடுப்பானே தவிர பிடிச்சி கூட்டுறதுன்ற அந்த புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. கதவியம் அப்படின்றவனே யாரும் கிடையாது. அது மட்டும் இல்ல குடிகாரனே கிடையாது, மத்திய பகா குடிகாரனே எங்க தேசத்துல கிடையாது. அது மட்டும் இல்லையா, பிராமணனா பிறந்து ஆயுதாக்னியா இல்லாதவனே கிடையாது. ஞாபகம் எல்லாரும் அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டிருக்கோம் ஆயுதாக்னிகள். அது மட்டும் இல்ல அபித்வான்னு யாருமே கிடையாது, எல்லாமே படித்தவர்கள் தான் இந்த ஊர்ல. அப்புறம் ஸ்வைரி நடத்த கட்டவன் ஒத்தனே கிடையாது. நடத்த கட்டவன் கிடையாதுன்னா நடத்த கட்டவன் இருப்பாளோ அவளும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய ரூபாயை நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்றேன்னாக்க அதுல பாபம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறேனோ அப்படின்னு சந்தேகப்பட்ட. அப்போ இவாளா சொல்ல இல்ல சுவாமி, உங்களுக்கு இதை விட ஒருவேளை நீங்க ரொம்ப குறவுன்னு நினைக்கிறேனோ அதுமோ நாளைக்கு நீங்க யாகத்துக்கு வாங்க, உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் தரைய தரேன் அப்படின்னு சொல்லுவேன். நாங்க வந்த பர்பஸ் பணம் வாங்கறது எங்க வேலை கிடையாது, நாங்க உங்ககிட்ட உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு அவர் கெட் ஆயிட்டாரு. அப்படியா இந்த நாளை காத்தால வாங்க வேலை சிஷ்ய பாவத்தோட வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஜென்மையா புத்த மசூதானம் பாப்பே பேச்ச பிரதிக்கிற ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு நமக்கு தெரியுது இல்ல. பிகாஸ் நம்ம ஒரு பரிகர பிரதிகிரகம் பண்ணிக்கிறோம்னா அதனால வர பாபத்தை நாம சுமக்கிறோம்ன்ற அர்த்தம் இல்லையா. அதனால வேண்டிக்கலாம் வருகிற பகவானே. ஒரு விஷயம் நாங்கள் அவாகிட்ட பாப்பம் சரியா எந்த வேலையே இருக்க அதையும் போகவே எது மே மனசா வாச்சா கர்மா மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயலாலேயோ நாங்களும் யாரையாவது இரிட்டேட் ஆயிருக்கலாம், பத்தாலேருந்து ஏதோ கூட்டுல போய் ஒருத்தர் திட்டிக்கலாம், இதெல்லாம் பாவம் தானே. யாரா இருந்தாலும் யார் மனதை யார் நோகம் பண்ணாலும் அது பாவம் ஒரு சேர்க்கை ஒன்று உண்டோதியும். ஆகையினால அந்த மாதிரி ஏதாவது துஷ்கிருத்தம் கிருத்தம் சேட்டு ஏதாவது தப்பு காரியம் பண்ணிருந்தோமே ஆனால் இல்ல எங்களை சேர்ந்தவர்கள் பண்ணி இருந்தார்களே ஆனால் அதையே இருக்கணும். அது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுவோம் அதை எங்களிடம் இருந்து இந்திரஹா வருணஹா ப்ரஹஸ்பதிஹி சவிதாச அப்படின்னு நாலு தெய்வத்தையும் இங்க பிரார்த்தனை பண்றோம். அந்த இந்திரனானவன், அப்புறம் அந்த வருண பகவான், அப்புறம் இந்திரனுடைய குருவாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி, அப்புறம் சூரிய பகவான் சவிதா இல்லையா, மித்ரன் வருணன் ப்ரஹஸ்பதி இந்திரன் இவர்கள் எல்லாம் புனந்து புனஹ எங்களை மீண்டும் மீண்டும் புனிதமாக ஆக்குங்கள், நாங்கள் செய்த தவறை உணர்கிறோம், எங்களுடைய பாவத்தை நீங்கள் தயவு செய்து தண்டிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறோம். நம்மளும் மாத்தியானிகத்துல ஒரு மந்திரம் இருக்கு, நம்ம காத்தால சூரிய மாமன்ய சமன்ய பதய சமன்ய அப்படின்னு அது ஒரு பிராயத்து மந்திரம். சாயங்காலத்துல அக்னிஷ்டமாமன் கோபம் வராம இருக்கணும் ஆனா மாத்தியானிகத்துல ஒரு மந்திரம் சொல்றோம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு மந்திரம் சொல்றோம். அது பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்து பேஸ்ல வந்திருக்கு, ஆப புனந்து கிருதிவி கிருதிவி பூதா புனா துமா புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூதா புனா துமா எதிர்ச்சிஷ்டமபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து மாமாபோ சதாஞ்ச பிரதி அப்படின்னு மாத்தியாண்டிகத்துல ஒரு மந்திரம் இல்லையா, மார்ஜன மாணவனே இந்த மந்திரத்தை சொல்லிதான் ஜலத்தை சீக்காரம் பண்ணுவோம். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன, காத்தாலையும் இல்லாத ஒரு விசேஷம் இதுல இருக்கு இந்த மாத்தியாண்டிக மந்திரம். அதனாலதான் ரொம்ப வளர்ச்சியா சொல்லுவோம் சர்வம் புனந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய வல்லமை அந்த மாத்தியான்மிகத்துல நாம இப்ப பராஜனம் பண்ணக்கூடிய அந்த ஜலத்துல இருக்கு.
பாதாள சூரிய மஞ்சு மாமஞ்சு மஞ்சு பட்டை அச்ச அதுக்கு ஒரு பிராய்ச்சி தரும் பண்ணிக்கிறோம். அந்த ஜலத்தை எடுத்துட்டு வந்து மந்திரபூதமாக வைத்துக் கொண்டு குடிச்சோம். சாயங்காலத்துல அக்னியை பகவானை முன்னிட்டு அக்னிஷ்ட மாமன்யு இஷ்டமஞ்சு பட்டை இஷ்டமஞ்சு பிரதேசிய ஆடு பண்ணோம். ஆனா அந்த மாத்தியாந்திக மந்திரத்துல ஒரு பெரிய விசேஷத்தை அப்படி நிச்சயிக்கிறதா கொஞ்சம் சர்வம் புனாத்து மாமப்பா அப்படின்னு சர்வம் புனந்து மாம் ஆபகா இந்த தண்ணியானது நான் குடிக்கக்கூடிய தண்ணியானது என்னுடைய எல்லா பாபத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பாபம் அவர் சொல்றாரு உச்சிஷ்டம் எச்சே போய் யாராவது சாப்பிடுவாரோ சாப்பிட்டுருக்கேன் நான் ஆத்துல இருந்து டெய்லி ஒரு இலையில போட்டு ஆத்துக்காரியோ அம்மாவோ சமைச்ச சாப்பாடுதான் சாப்பிடணும். இது நானே பண்ணி சாப்பிடணும். யாரோ ஒருத்தன் பண்ணது இல்லையா, அவன் என்ன நினைச்சுன்னு பண்ணானோ எங்க பண்ணனோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். அது எல்லாமே எச்சலுக்கு சமம் எச்சு கேட்டு உச்சிஷ்டம். அது மாத்திரம் இல்ல அபோக்கியம் சாப்பிடக்கூடாதுன்னு நன்ன புத்திக்கு தெரியும். பாத்திரம் தடுக்கிறது இந்த சாப்பிட்டா எனக்கு உடம்பு கெடுதல் இந்த மாதிரினா அனாச்சாரமாக இருக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் ஒரு திமுரு உடம்புல என்ன என்ன பண்ணும் அப்படின்னு இல்லையா, இப்படி எல்லாம் பாவங்கள் பண்ணணும் அதுக்கெல்லாம் பிராயச்சு அத்தனை கோபத்தை பண்ணிட்டு நம்ம மன்னிப்போ நம்ம சந்தியாவதனுக்கு நம்ம ரிஷிகள்ல இதற்கெல்லாம் பிராயச்சிட்டு எழுதிட்டு நீங்க போய் சொன்ன பாவமானது சந்தியாவதனத்தை வீட்டுக்குள்ள பண்ணாம வெளியில பண்ணாக்கா அன்னைக்கு நம்ம சொன்ன பாவங்களை பொய்யெல்லாம் போயிடுமா அப்படின்லாம் சொல்லிருக்கு பாஸ்தவர்கள். இப்படி எல்லாம் நமக்கு பாயசி தகவலாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்த காலத்துலயும் இதெல்லாம் அப்ளை ஆகணும்ன்றதுக்காக. அப்புறம் எது உச்சிஷ்டம் அபோக்கியம் எதுவா துஷ்டரித்தம் மம துஷ்கிருத்தம் கிருத்தம் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, இப்படி துஷ்கிருத்தமாக செய்யக்கூடியத துஷ்டரித்தம் எது இருந்தாலும் அதை எனக்கு புனந்து ஆப புனந்து அப்படின்னு புனந்துன்னா என்ன இருக்கோ என்னை தயவு செய்து பரிசுத்தமாக ஆக்குங்கள். எப்படி புன புனக திரும்ப 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 என்னுடைய தப்பு பண்ணும் இருந்தாலும் பெரியவராக நீங்க தான் என்ன பண்ணணும் என்ன திரும்ப திரும்ப காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் வந்து பாருங்க, இது ஒரு நமோ கிளையே அக்குமதே நம இந்திரா என மோவருணா என மோவாரியே நமோ நமோ அக்னையே அக்னிக்கும் ஒரு நமஸ்காரம். அக்னி பகவான் இருக்காரு அவர் இருக்கிறதுனாலதான் என்னுடைய வயிற்றுல அவர் உட்கார்ந்துருக்காரு கேலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் இங்க உட்கார்ந்துட்டு நான் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அவர் தான் வாங்கிட்டு கரெக்டா பிராணாய சுவாகா அபானாய சுவாகா தியானாய சுவாங்கிற அந்தந்த இந்திரியங்களை எல்லாம் வேலை செய்யறதுக்கு அந்த அக்னி பகவானுடைய வைஸ்வானர் அக்னி எனக்கூடிய அந்த அக்னியை ஜாகராக்னி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னி இருக்கார். அவர் பேசிக்கலி யாரு அப்சுமதே அப்படின்னாரு. ரொம்ப விசேஷமா நீரில மறைஞ்சி இருக்கக்கூடிய அக்னி அவர் தண்ணீர்ல என்ன இருக்க என்ன சொல்றான் H2O அப்படின்னா அதுல இருந்து இருக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தானே இருக்கு. அந்த ஹைட்ரஜன் ரூபேன்னு இருக்கக்கூடிய அப்சுல இருக்கக்கூடிய அந்த அக்னியானது அக்னியானது அப்சுல அக்னி இருக்குன்னு எப்படி தெரியும், ஏன்னா அது அக்னில இருந்து வந்தது தானே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த சயின்டிஸ்ட் 1000 வருஷம் ஆகும். ஆனா ரொம்ப வேதத்துக்கு எப்போ தெரியும் 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியும் ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேகே அக்னியிலிருந்துதான் இந்த தண்ணீரானது உண்டாச்சு. அத அருண பிரச்சனத்துல சொல்லும் போது நான் மூத்திர புரீஷம் எந்த காலத்திலே தண்ணியில மூத்திர புரீஷம் எல்லாம் போகக்கூடாது, தண்ணீர்ல ஒரு நாள் எச்சத்து போக கூடாது நிஷ்டாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்து போட்டுக்காம ஒரு நாளும் குடிக்க கூடாது அப்படின்னு ஏன் பதில் வேதமே சொல்றது உங்களுக்கு தெரியாதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனால இப்ப என்னது நமக்கு என்ன இங்க வேணும் நமோ அக்னியே அசுமதே அந்த நீரில் மறைந்து உறையும் ஹே அக்னியே உனக்கு நமஸ்காரம், ஏ இந்திரனே உனக்கு நமஸ்காரம், வருணனே ராத்திரி அபிமான தேவதை வருணன் ஜலாதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான் இல்லையா, இரண்ய சிங்கம் வருணம் பிரபத்தியே அப்படின்னு பார்த்தாமே வருண பகவான் அவருக்கு ஒரு நமஸ்காரம். அது மாத்திரம் இல்ல அவருடைய ஆட்டுக்காரி சதாச கோகாலமும் ஆட்டுக்காரியுடைய சகாயம் நமக்கு வேணும். அவ கொஞ்சம்தான் ஹஸ்பண்ட் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஸ்திரீகள் கொண்டு வேணும் இல்லையா, அதனால வாருண்யை அவனுடைய ஆட்டுக்காரிக்கு நமஸ்காரம் பண்ணும். அது மாத்திரம் இல்ல ஆட்டுக்காரிக்கு நமஸ்காரம் பண்ணா தேவர்களுக்கு நமஸ்காரம் அவளுக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல போக
அது மட்டும் பிரதி கிரகாத் அளவுக்கு மீறி யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறது
இதெல்லாம் வாங்கிடுறாரு அப்படின்னு சொல்றதுன்னா நமக்கு அதை வாங்கக்கூடிய உபாசன பலன் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சு வந்துதான் வாங்கணும். அவன் கொடுக்கறானேங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிரதிகிரகம் பண்ண முடியுமா இல்லையா? அதனால்தான் சொல்லியிருக்கு இப்படி அளவுக்கு மீறி சாப்பிட்டது, அளவுக்கு மீறி குடிச்சது, தகாத இடத்திலிருந்து வாங்கின தானம், இது எல்லாம் என்னெல்லாம் கெடுதல் உண்டோ அது எல்லாத்திலையும் இந்த வர்ண பகவானவர் அவமரிஷத்து இது எல்லாத்தையும் தொடக்கி விடட்டும் அப்படின்னு தொடக்கி எடுக்கட்டும் அப்படின்னு இவன் தண்ணிக்குள்ள போகும்போது பிரார்த்தனை, எவ்வளவு அழகான பிரார்த்தனை பாருங்க. எதுக்கு ஜலத்துல எது ரொம்ப ஹிம்சகமா இருக்கோ, எது அசுத்தமாக இருக்கோ, எது என்னுடைய அமைதியை குறைக்கிறதோ அதெல்லாம் இந்த மந்திரத்தினால போகட்டும். அளவுக்கு மீறி உண்றது, இந்த ஆச்சார ஆஸ்திர ஆச்சாரத்துக்கு மீறி நான் சாப்பிட்டது, நான் உண்டது, நான் குடித்தது, நான் பெற்ற தானங்கள், இது எல்லாம் உக்கிரமான பிரதிகிரகங்கள்லாம் நான் பண்ணது, இது எல்லாமே வர்ண பகவான் தொடைத்து விடட்டும். அவமரிச்சத்துன்னு தொடக்கி எடுக்கட்டும். அதனாலதான் அகமரிசன பாபத்தை தொடக்கி எடுக்கிற மந்திரங்கள் இருக்குன்னா சோகம் அபாபோ விரஜோ நிர்முக்தோ முக்த கில்பிஷா நாகச்ச பிருஷ்டமாருக்யகத்தே பிரம்மதலோகதாம். இப்ப பாருங்க திடீர்னு பெரிய ஒரு பிரார்த்தனை பண்றான். இப்போ பிரம்மலோகம் போற வரைக்கும் இப்ப பிரார்த்தனை பண்ற மாதிரி இப்படி சகா அகம் அபாபகா இப்படி உங்ககிட்ட எப்ப குடிச்சேனா கங்கையில போய் நல்ல மொழிகி குளிச்சுட்டேனா 100% பகீரதன் நமக்கு ராமாயணத்துல ராமரானவர் வால்மீகி ஆனவர் நமக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கி விட்டது. இப்ப நான் என்ன ஆன அபாபகா நம்ம சாமியானத்துல சங்கல்பம் பண்ணுவோம், சங்கல்பம் பண்ணி எல்லா பாபத்தையும் அங்க போய் நீக்கிட்டு வெளியில போய் ஜம்முன்னு மகா சங்கத்தை பண்ணி புதுசா போன போட்டு இந்த வீட்டுக்குள்ள அந்த பிரம்மச்சாரி பசங்களோட அப்பாவும் வர்ற அந்த உடனே ஆத்துல என்ன பண்றா மாமி அப்படின்னா ஆரத்தி எடுக்கிறான். நீ எப்போ ஆரத்தி எடுப்பீங்க? ஒன்லி வென் யூ ஆர் பியூர் உங்களை பூஜிக்க முடியும், உங்களுக்கு ஆரத்தி எடுக்க முடியும் இல்லையா? நீங்க சமயத்துல டெய்லி போயிட்டு வரும்போதெல்லாம் ஆரத்தி எடுக்க முடியுமோ? ஏன் மந்திரத்தினால நீங்க எல்லாம் பியூரா ஆயிருக்கீங்க. இப்ப நீங்க வரும்போது சாட்சாத் பகவான் சொரூபமாக எல்லா பாபத்தையும் நீக்கிட்டு ஆற்றுக்குள்ள வரையில உங்களுடைய வரவு பாபம் இல்லாத ஒரு நல்ல மஞ்ச மந்திரத்தோட அப்படி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வேத மந்திரத்தை எல்லாம் இந்த குடும்பமே நல்லா இருக்க போறதுன்றதுக்காக தேங்க்ஸ் கிவிங்காக ஆத்துக்கு வந்த உடனே பெரிய மாமிங்க எல்லாம் அவளுக்கு ஆரத்தி எடுத்துக்கிறான் இல்லையா? எப்போ நம்ம ஆரத்திக்கு அறியனாரம் பாபங்கள் தான் போறான். நதியில இருக்க பண்ணிட்டல அகம் அபாபா நான் இப்போ அபாபனாக ஆயிட்டேன். அது பத்தினா எல்லா அழுக்கெல்லாம் போயிட்டு ரஜ அப்படின்னாக்க அழுக்கு மலங்கள்லாம் காய்கமலம் வாசிகமலம் காய்கமலம் இல்லையா மானசிக மலம் நமக்கு வர மலங்கள்லாம் எப்படி வரும்? மனசுனால கெட்டதை நினைக்கிறதுனால வரும், இல்ல பேச்சுனால நமக்கு வரும், இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய மலம். இந்த மூணு இல்லாமல் விரஜதா நிர்முக்தா எல்லா தலைகளில் இருந்து விடுபட்டாச்சு. இந்த சம்சாரம் இனிமே ஒன்றும் பண்ணாது. புட்டகி வீட்டம் எல்லா பாபமும் போகிவிட்டது. அந்த கங்கையில போய் அப்படி குளிக்க வந்தம் பாருங்க. வந்த உடனே அந்த கங்கா மாதா வாங்க ஐயோ என் குழந்தை வந்துட்டானேன்னு அந்த வேத மாதா இவனை முழுக்க எல்லா பாவங்களையும் நீக்கி விட்டது. பண்ணிட்டு இப்ப நான் நீக்கிட்டேன்னு நாகச்ச பிருஷ்டமாறு ஜெகச்சே பிரம்மசலோகதாம் நாகம் அப்படின்னாக்க நாகபிருஷ்டம்னு சொர்க்கத்துக்கு பேர். இந்த நாகபிருஷ்டம் நாகத்துக்கும் மேல இந்த சொர்க்கலோக பூலோகம் பூரலோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் பிரம்மலோகம்னு இருக்கு. இந்த சுவர்லோகம் நாகபிருஷ்டம் இருக்கு இல்லையா, இதுக்கும் மேல லோகங்கள் எல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடிய சத்தியலோகம் எனக்கூடிய பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துல எனக்கு ஆலோக்கிய முக்தி, நான் இறந்த பிறகு உபாசகர்கள் சன்னியாசிகள் உண்மை பேசுகிறவர்கள் கங்கையில் குறித்தவர்கள் ராமாயணத்தை குறித்த வழிபாடுகள் எல்லாம் என்ன ஒரு பலன் சொல்லியிருக்கு? இவர்கள் எல்லாம் பியூரிஃபைடு இருக்கல, இவர்கள் எல்லாம் செத்த உடனே நிச்சயமா மாதிரி போயிட்டு குட்டுலோகத்துல போய் பையனை நம்பி போயிட்டு திரும்பி வரவாயில்ல. அங்கேருந்து இவா பண்ண உபாசனையினுடைய பலன்லான கொஞ்ச நாள் தங்கிட்டு ஒரு வருஷம் தங்கிட்டு அவன் மேல போறான் பிரம்மலோகத்துக்கு போறான். அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அடையறான் பாருங்க. அந்த பிரம்மலோகத்தாம் அந்த பிரம்மாவுடைய பிரம்மச லோகத்தாம் எவ்வளவு பிரம்மலோகத்துக்கு போய்
அங்க போய் கிரமமுக்தியை அடைந்து கொண்டு திரும்பியும் அவன் அங்க போய் வேதாந்தம் படிச்சு அங்கேயே போயிடறான். சரி, திருப்பி இந்த வயசுக்கு இந்த ஊருக்கு வந்து ஒரு அம்மா அவனுடைய வயசுக்குள்ள இவன் பிறக்க போவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரமமுக்தி பழக்கமான ஒரு மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம். நீங்க அதனாலதான் உபனிஷத்துல படிக்கிறது இப்படி இந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய இந்த வருண பகவானவன் புனாது என்னை அந்த வருண பகவானாக அவர் அவர் புனாது என்னை தூய்மையாக ஆக்கட்டும். எப்படி அகபரிஷனஹா என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை புனிதனாக ஆக்கட்டும் சொல்லிட்டு இப்ப எல்லா நதியையும் நினைச்சு அந்த நம்ம கண்ணு இருக்க நம்ம ஆத்துல இருக்கிறது என்னமோ பக்கத்துலதான் நம்ம வச்சிருக்கோம் ஜனது. ஆனா என்னுடைய விஷன் ஆனது இட் இஸ் நாட் சிக்கன் விஷன் கிடையாது, தெரிஞ்சு பிராட் விஷன். நம்ம என்ன பண்றோம், உள்ள போகும்போது கங்கே ஜெயமுனே செய்வ கோதாவதி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அப்படின்னு நம்ம வேண்டாம். இங்க போய் நம்மளுடைய விஷன் ஆனது எப்பொழுதுமே பிராட் தான், எல்லாம் கடல் மாதிரி மலை மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்கணுமே தவிர இந்த சீப்பு எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் இருக்கணும், என்னைக்கோ போச்சு இருக்கு, பகவான் கூப்பிட்டுட்டே இருக்காரு, போகட்டும் 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 எல்லாம் வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு குட் அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் வரணும்னா நம்மளுடைய திங்கிங்கே எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஜலத்துல பக்கெட் ஜலத்தை பக்கெட் ஜலமா பாக்கல, நான் இந்த குழால இருந்து வந்தது எங்க ஆத்துல இருந்து பிடிச்ச தண்ணியே பாக்கல, அதுல நான் தேவத்தை வர வைக்கிறேன் இல்லையா, நர்மதே சிந்து காவேரி எல்லாரையும் அந்த ஜலத்துக்குள்ள அப்படி பண்ணிட்டு நம்ம பண்றோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இவர் வந்து காவேரியில ஸ்நானம் பண்ணாலும் சரி, தாமிரபரணியில ஸ்நானம் பண்ணாலும் சரி, அது துங்கபத்ராவா இருந்தா என்ன இல்ல எதுவாக இருந்தாலும் சரி, அதுல கிருஷ்ணாவா இருக்கட்டும் கோதாவரியா இருக்கட்டும் அதுல எல்லா நதியும் இவன் நினைக்கிறான். இமக்னே கங்கே யமுனே சரஸ்வதி சதுத்ரி ஸ்தோமகம் சசதா பருஷ்ணியா அதிக்னியா மருத்ருதே விதத்தயா அதீகியே சுனுத்யா சுஷோமயா. எல்லாம் புது புது வார்த்தையா இருக்கு, எதுவுமே புரியாத வார்த்தையில இல்லையா. ஏ அப்படின்னா என்ன பேருகள் தானே, இப்ப நம்ம ஒரு புறம் பார்த்தா உபமன்ய மகா சுப்ப குட்டிலஹா குட்டிலஹா ஜனஹா எல்லாம் நமக்கு புரியாத வார்த்தைகள் இல்லையா. கங்கே யமுனே சரஸ்வதி சதுத்ரி பருஷ்ணியா அசிக்னியா இல்லையா, அசிக்னியா பருத்ருதே பிதத்தயா அஜீகியே அப்படின்னு சொல்ல, இது எல்லாம் சுனுதா சுஷோமயா அப்படின்னா சுதிக்கு நீங்கள் எல்லாம் சுஷோம் உங்க காதுனால என்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்க வேண்டும் அப்படின்னா என்னெல்லாம் நதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். கங்கா எல்லாருக்கும் தெரியும், கங்கா நதி பகீரதனானவன் பிரயத்தனப்பட்டு இல்லையா அங்க உள்ள தேடிட்டு போனா கபிலாரண்யம் வரைக்கும் போனோம், அதுதான் இப்ப கலிபாமியான்னு சொல்றாங்க. அங்க எதுக்காக தேடிட்டு போனாவன் தன்னுடைய ராய அசுமேத யாகம் பண்ணும் பொழுது அந்த ஹார்ஸ் காணாம போயிட்டு, இப்போ கலிபோர்னியா பக்கத்துல ஹார்ஸ் ஐலண்ட் இருக்கு. இவர் கபிலர் பார்த்தார், என்னடா என்னுடைய தபச போய் டிஸ்டர்ப் பண்றீங்க, அவ பார்த்தவனே எரிச்சுட்டார், அவ எல்லாம் ஆஷா போயிட்டா, இன்னைக்கு ஆஷ் ஐலண்ட் இருக்கான் அமெரிக்கால இல்லா இருக்கு இல்லையா, ராமாயண கதையெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொன்னா தோண்டி எடுக்கிறாங்க இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு அந்த கங்கையை எடுத்துன்னு வந்து என்னுடைய முன்னோர்கள்லாம் செய்த பாவங்கள்லாம் போகணும்னு சொல்லி பகீரத பிரயத்தனம் பண்ணி எடுத்துன்னு வந்தது அந்த கங்கை இல்லையா. அது ஜன்னு மகரிஷியினுடைய கமண்டல் விதியா வந்ததுனால அதுக்கு ஜான்னவி அப்படின்னு ஒரு பேரு, கங்கான்னு ஒரு பேரு இல்லையா, ஜான்னவி பெரிய எத்தனையோ தல புராணங்கள் அங்க, அதுக்கு ஒரு பேரு அலகானந்தா அப்படின்னு ஒரு பேரு, மந்தாக்கினி அப்படின்னு ஒரு பேரு, இப்படி அநேக பெயர்களோட அழைக்கப்படுவதுதான் இந்த கங்கா நதி அப்படின்றது. ரொம்ப விசேஷமா அந்த கங்கா நதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ரிஷிகேஷ்ல அந்த கங்கைக்கு ரொம்ப பவித்திரமா இருக்குன்றதுனால சன்னியாசிகள்லாம் அத ரொம்ப ஞான பூமியா இருக்கிறதுனால இமயமலையே ஞான பூமி, அதனால ஞானத்துக்கு வேல்யூ கொடுக்கறவங்க எல்லாம் அந்த கங்கைக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அங்க குளிக்கிறது தான் ஒரு
பெரிய விஷயமாக வைத்துக் கொண்டு அங்கதான் எல்லா ஆசிரமங்களும் இருக்கு. ஆனா கர்மடர்களுக்கு கிரகஸ்தர்களுக்கு எல்லாம் இந்திய மலைக்கு இங்கேதான் இது கர்ம கோயில். இதுக்கு மேல போனாக்க அங்க கர்மாக்கெல்லாம் வேலையே இல்லை. உடனும் என்று நினைக்கிறவர்கள் தான் மேல்நாட்டு அங்க போய் செட்டில் ஆகணும் இல்லையா. அங்க கர்மாவுக்கு வேல்யூவே கிடையாது. இங்க கர்ம பூமி, இங்கதான் நல்லா குழந்தை பார்க்கணும்னா இங்க வேண்டினாதான் இங்க கிடைக்கும். நீங்க போய் அங்க போய் வேண்டினீங்கன்னா குழந்தை அங்க ஞானம் தான் கிடைக்கும். உங்களுக்கு வேற எந்த நாட்டுக்கு கோயில்ல நீங்க போனீங்கன்னா வெறும் ஞானம் தான் கிடைக்கும். எங்க உத்தரகண்ட்ல எல்லாம் போனீங்கன்னாக்க விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியல் எல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம ஆந்திரா கர்நாடகா ஒரிசா பீகார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கீழே இந்திய மலைக்கு இங்க எல்லாம் இதெல்லாம் வந்து கர்ம பூமின்றது. இதுக்கு எதுக்கெல்லாம் தலைவர் யாரு? வாரணாசி. அங்க இருக்கக்கூடிய கங்கை, அதனால அந்த கங்கை தான் நமக்கு வந்து சிதற்காரியங்கள் பண்ணணும், குழந்தை ஆகணும், கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், இப்படி லௌகீகமான ஆசைகள் இந்த மெட்டீரியல் பெனிஃபிட் யார் யார் வேணுமோ அதுக்கெல்லாம் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் பண்ணக்கூடிய பூமி கர்ம பூமியா இருக்கக்கூடியது இந்த கங்கை கரை. நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. அதனால இந்த கங்கை ரொம்ப வசதி. அப்புறம் அந்த கங்கையை இன்வோக் பண்ண அவளுக்கு ஞானம் வேணும்னா அந்த கங்கையை இன்வோக் பண்ணுங்க. கர்மா பெனிஃபிட் வேணும்னா இந்த கங்கையை இன்வோக் பண்ணுங்க அதுல இல்லையா. அப்படி நினைச்சுங்க. கங்கை யமுனே இல்ல யமுனா யாரு? சூரியனுக்கு ரெண்டு பிள்ளைங்க யமன் யமுனா அப்படின்னு தெரியும். அந்த யமுனாவை பார்க்கறதுக்கு போகும்போதுதான் தீபாவளி அன்னைக்கு அடுத்த யமன் பிரித்தி அன்னைக்கு தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய யமுனாவுக்கு போய் இவன் யமுனா கையால வந்தா பகினி ஹஸ்தேல போக்தவ்யம் அப்படின்னு சாஸ்திரம் தர்மசாஸ்திரம். அன்னைக்கு என்ன பண்ணணும் எப்படி யமுனா கிட்ட போய் யமன் போய் சாப்பிட்டாரோ அப்படி நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவர்களும் எல்லாரும் சித்தராத்துக்கு போய் சாப்பிடணும். அன்னைக்கு ஆத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி சில விதிகள் எல்லாம் வாய் பூச் அப்படின்னு அதை நார்த்தெல்லாம் கூட கொண்டாடுறாங்க. ஏன்னா பிரதர்ஸ் வந்து போய் கவனிக்கணும்ங்கய்யா அப்படின்னு இருக்கா. இப்படி யமுனா தேவி கதை நமக்கு தெரியும். கங்கான்னு ஒரு ரிவர், யமுனான்னு ஒரு பெரிய ரிவர், அப்புறம் சரஸ்வதி அப்படின்னு ஒரு ரிவர். அந்த ரிவரானது ரொம்ப ஆச்சரியம். அது எங்க கங்கை யமுனை சரஸ்வதி மொத்தம் அங்க தெரியவே இல்லை. அங்க பீமன் போட்டது அழகானந்தா போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு உலகம் தள்ளி போட்டது இதுதான் சரஸ்வதினு சொல்றான். அந்த சரஸ்வதியானது அதுக்கப்புறம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அது எங்க வந்துச்சு? பிரயாக்ல வந்து அலகாபாத்ல போய் ரெண்டு நீங்க அலகாபாத் போனீங்கன்னா ரெண்டு சங்கமம் தானே பாப்பீங்க. ஒண்ணு யமுனாவை பாப்பீங்க, இன்னொன்னு கங்காவை பாப்பீங்க. யமுனா கருப்பா இருக்கும், கங்கை ஆனது நீளமா இருக்கும், நீளமும் கருப்பு இருக்குமே தவிர சரஸ்வதியை பார்க்க முடியாது. அந்த சரஸ்வதி கரெக்டா அந்த திருவேணி சங்கம்ன்ற பிரயாக்ல வர அதுக்காக தான் கர்மா பண்றவங்களும் அங்க போய் தான் வேணி பூஜை பண்ணும். அந்த வேணின்றது என்ன? மூணு கூடுதல், ஒண்ணு கங்கை யமுனை நதுல ஒண்ணு பாருங்க, ரெண்டுதான் பின்னல் பிடிங்கன்னா இந்த சரஸ்வதியானது கூட வருவா. ஆனா வெளியில இருந்து நீங்க பார்த்தா ரெண்டே ரெண்டுதான் தெரியும். இப்ப ஸ்திரீகள் பின்னல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மூணாதானே அவ கால் எடுக்கிறான், மூணு கால் எடுத்து ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி போட்டு பின்றார்கள். ஆனா உங்களுக்கு தெரியறது என்ன? கங்கையும் யமுனையும் தான் தெரியும். சரஸ்வதி அந்தர்பாவமா உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு சிக்னிபிகன்ஸ் எதுக்காக நமக்கு வந்ததுனாக்க வாழ்க்கை அங்க போய் திரிவேணி சங்கமத்தை மனசுல வைத்துக் கொண்டு அப்படி கங்கா யமுனா சரஸ்வதி சரஸ்வதின்றவள் பிரம்மபத்தி இல்லையா. இவர்கள் அந்த சரஸ்வதியை நமக்கார அவளை வித்யா சொரூபியாக இருக்கக்கூடிய அவளை தியானம் பண்றோம். கங்கே யமுனே சரஸ்வதி அதுக்கப்புறம் பார்த்து சதுர்த்ரி மருத்ருத ஆர்ஜிகியே பருஷ்ணி அதிக்னி விதத்தா சுஷோமா அப்படின்னு வருது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஏழு ரிவர்கள் இன்னைக்கும் இருக்கு. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஏழு நதிகளுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தாங்க. முதல் நதிக்கு பேரு சிந்து அப்படின்னு நம்ம பூஜை நர்மதே சிந்து காவேரின்ற சிந்து எங்க போறோம் நம்ம நர்மதா காவேரி கிருஷ்ணா அதெல்லாம் நம்ம போயிடுறோம். சிந்து எங்க இருக்குன்னா அது போய் நமக்கு கரெக்டா பாகிஸ்தான்ல போய் மாட்டிருக்கு கரெக்டா இல்லையா. லடாக் அங்கெல்லாம் பார்க்க முடியும். அங்க போய் அந்த சிந்துவை நமக்கு அமைதி இப்ப எல்லாம் புஷ்கர் நடக்கிறது சிந்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா வழியெல்லாம் இருக்கோம். அந்த சிந்து நதி இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து. அப்புறம் விதஸ்தா அப்படின்னு இங்க வந்திருக்கு பாருங்க. விதஸ்தா அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க ஜீலம் அப்படின்னு பேரு.
அந்த ஜீலமானது எங்க இருக்கு அப்படின்னாக்க பட்டான்கோட்டில் தான் அதை பார்க்கலாம். பட்டான்கோட்டிலையும் ராவல் பிண்டிலையும் இப்பவும் இருக்கு. ஜீலம் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயினை விட்டுருக்கான் பாருங்க இல்லையா. நீங்க அந்த ஜீலம் தான் விதஸ்தா. நமக்கு என்னமோ வேதத்துல அதுக்கு பேர் விதஸ்தான் இருக்கிறதுனால நமக்கு புரியவே இல்லை. விதஸ்தான்றாங்க அதை கொஞ்சம் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா அதுதான் ஜீலம் அப்படின்னு கூடிய ரிவர் பட்டான்கோட்டில் இன்னைக்கும் போய் பார்க்கலாம். அந்த ஜீலத்துல ஜீலம் போடுறது குழு மணாலி இப்பெல்லாம் போறா இல்லையா அந்த இடத்துல அதை பார்க்கக்கூடியதாக அது இருக்கு. அதுக்கப்புறம் அசிக்னி அப்படின்னு அசிக்னி அப்படின்றால இதை இப்ப புது பேர் என்ன தெரியுமா இதுக்கு சனாப் அப்படின்னு சொல்லி இப்ப அத இந்திக்காரங்க எல்லாம் சனாப் அப்படின்ற ரிவர் அப்படின்னா. அதுக்கப்புறம் பருஷ்ணி அப்படின்னா பருஷ்ணின்றது என்ன தெரியுமா இராவதி நாய் ரதி நாய் இப்ப ராபி அப்படின்னு ஆயிடுச்சு. ரபி சொல்லும் போது சட்லஜ் பியாஸ் ராபி செனாப் ஜீலம் இந்த அஞ்சு ஸ்டாண்டர்ட் தான் பஞ்ச அப்புக்கள் பஞ்ச தண்ணிகள் பஞ்ச நதிகள் அதனால பஞ்ச நதம் அங்க இங்க எப்படி வெட்டாறு வெண்ணாறு காவேரி அர்ஜலாறு எல்லாம் சேர்ந்து பஞ்ச நதம்னு நம்ம சொல்றோமோ சவுத்துல அதே மாதிரி பிரித்து பிரித்தா அஞ்சு ரிவர் சட்லஜ் பியாஸ் ரபி செனாப் ஜீலம் சேர்ந்தது தான் பஞ்சாப். அதுல இருக்கக்கூடிய அந்த ராபின்னு சொல்லக்கூடியதுதான் இங்க பருஷ்ணி. அப்புறம் இன்னொன்னு சுஷோமா அப்படின்னு என்ன அப்படின்னாக்க வியாஸ் அப்படின்னு பேரு. குழுல போகும்பொழுது அப்படியே கூடவே நம்ம போயிட்டே இருக்கிறச்சு அதுவும் வரும். அந்த ரிவருக்கு பேரு வியாஸ்ன்னு பேரு. இது சுஷோமா அப்படின்னு பேரு. இந்த ரிவருக்கு தான் அங்க வியாஸ் அப்படின்னு பேரு. சரி சார். இன்னொன்னு இருக்க சதுத்ரி அப்படின்னு போட்டோமே அது என்ன சார் சுதுத்ரி அப்படின்னு இருக்க. சுதுத்ரின்றது தான் சிந்து நதி சட்லஜ் அப்படின்னு பேரு. சட்லஜ்னு அதுதான் சொல்லுகிறார்கள். சட்லஜ் அப்படின்றது சதுத்ரி தான் அப்படியே போய் 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 சட்லஜ் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படியாக சட்லஜ் யாசு ரபி பிரணாப் ஜீலம் இப்ப இருக்கக்கூடியது தான். இப்ப இங்க என்ன இருக்கு விதஸ்தா அசிக்னி பருஷி சுஷோபா விதஸ்தா அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்ஜிகி அப்படின்றதுக்கு இதுக்கு நமக்கு கிடைக்கல. ஆனா ஆர்ஜிகின்னு ஒரு விவரானது இருக்கு. நிறைய வேதத்துல இந்த ஆர்ஜிகே அப்படின்ற மந்திரமானது வருகிறதுனால நம்ம ஊர்ல எங்கேயும் இந்த ஆர்ஜிகே அப்படின்னு ஒரு விவரானது இருக்கு. இப்படி இந்த பத்து விவரம் ரொம்ப வசதியால பகவானால தயாரிக்கப்பட்டு ஒரு இந்து தேசத்துக்கு மக்கள் தான் நம்ம பெனின்சுலா இருக்கு இல்லையா இதுக்கு மக்கள் தான் இவ்வளவு ரிச்சான நதிகளை கொண்டதான ஒரு. அதனால இந்த ஊர்ல பஞ்சம் என்பதே கிடையாது. எல்லாம் இந்த நதிகள் எல்லாம் பெரணியல் ரிவர் எல்லாம் அப்படி தயாரிக்கப்பட்டதான பத்து ரிவர் இருக்கு இல்லையா. இத மாதிரி என்னுடைய ஆயுஷு தீர்காயுஷாக இருக்கக்கூடியது அப்படின்றதுக்காக யுஷ்மத் யுஷ்மத் தானேபியா அவர் பாஷை எழுதுற நீங்கள் எல்லாம் உங்கள் ஸ்தானத்துல இருந்து எப்படி எல்லாரையும் குறிக்க வச்சு எல்லாரையும் சுத்தப்படுத்தி ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸாக வாழ வச்சு அவளுக்கு எல்லாம் நல்லா ஃப்ளோ ஆகி அந்த வயல்ல போய் கோதுமை எல்லாம் வளர வச்சு அரிசி எல்லாம் வளர வச்சு எத்தனை பேர் சாப்பிட்டு உன்னுடைய கருணையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீ கருணையோட நீங்கள் எல்லாம் நான் குறிக்க போற இடத்துக்கு வந்து என்னையும் ஆகச்சது பாவையும் சென்னையும் நீங்கள் தூய்மையானவனாக நல்ல சிந்தனை உடையவனாக மாற்றுங்கள். சௌபாகிய போகான் சபகும்பா எங்க ஆத்துல சௌபாகிய போகங்கள் எல்லாம் வரணும். எங்க குடும்பத்துல எல்லாரும் வாழையடி வாழையா எல்லாரும் தீர்காயுத்தாக எப்படி இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது எங்க தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா தாத்தா இருந்தாரோ அது மாதிரி இன்னி வரைக்கும் நான் பாய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த உலகத்தை. மாதிரி எவ்வளவு நாளைக்கு இந்த நதிகள்லாம் இருக்குமோ இந்த நதிகள்லாம் ஓடுமோ எவ்வளவு நாளைக்கு இந்த சமுதிரம் இருக்குமோ எவ்வளவு நாளைக்கு இந்த இமயமலை இருக்குமோ அவ்வளவு நாளும் எங்க குடும்பமும் இந்த ஊர்ல இருந்து கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு செழிப்போட இருக்கணும் தீர்காயுசாக இருக்கணும். ச குடும்பா ச பரிவாரஹா நீங்க எல்லாரும் பரிவாரத்தோட ஆகச்ச சந்நிதின் குரு எல்லாரும் இப்ப நான் குறிக்க போறேன் அதான் இங்க வாங்கம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுல கொண்டு குறிக்கிறாங்களோ அப்படின்னு சொன்னாக்க எல்லா நதிகளையும் ஒரு சேர பிரார்த்தனை பண்ற மாதிரி கங்கே யமுனே சரஸ்வ
பத்தி சத்துக்கிரி இல்லையா, அப்புறம் சோம சட்டையா சட்டத்தா பருஷ்டியா பருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர் அசிக்னி, அதுக்கப்புறம் மருத்துவத்தை, அதுக்கப்புறம் விதஸ்தா, அதான் விதஸ்தான்னு சொல்றதுதான் விதஸ்தான் சொல்றது ஜீலம் அப்படின்னு சொல்ற விதஸ்தா அஜிகியே கேளுங்கள், நான் சொல்ற மந்திரத்தை நீங்கள் எனக்கு கேளுங்கள். அப்படி அப்படி வேண்டி ரிசஞ்ச சத்யம் தபசோத்யஜாயத ததோ ராத்திரிரஜாயத ததஸ்தமுத்ரோ அர்ணவஹ. இப்படி எங்கும் பிரகாசிக்கக்கூடியதான் அந்த பரபிரம்ம சுரூபமாக அவருடைய தவத்தினால்தான் இந்த ரிதம் உண்மை சத்தியம் இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றின. அதையும் நாங்கள் மனத்தில் வச்சிருந்து இந்த நதிகளை எல்லாம் ஒரு சேர நினைத்தாலே பவித்திரமாகும். அதுக்காக தான் கங்கேஷ யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி எதுக்காக சொல்லி சொன்னா, அந்த நதிகளையும் நதிகளும் அம்பாலும் ஒரே சுரூபம். அதனால அந்த அம்பாலை நினைச்சா உங்களுக்கு என்ன பலனோ, நதிகளை நினைச்சா அந்த பலன், அந்த நதிகளுக்கு பிரத்யட்சமா அந்த நதிகள் நம்மளால பார்க்க முடியாது. அம்பால நம்ம யோசிச்சு பார்க்கணும், நீங்க மனசுல அப்படி கொண்டு வந்து தியானிச்சு பார்க்கணும். இந்த சூரியனையும் நதியையும் நம்ம பிரார்த்தனை பண்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா நம்ம கண்ணை பிரத்யட்சமா காட்டால அவர் வரலன்னாக்கா டல்லா உட்கார்ந்து இருந்தார். அவர் 6 மணிக்கு வந்த உடனே தான் என்னுடைய உடம்பெல்லாம் போச்சு, என்னுடைய சோம்பெல்லாம் நல்லா தெரியும். பிரத்யட்ச தெய்வத நதி பார்த்தாலே சந்தோஷம், அதை குறிச்சா சொன்னா கண்ணு எதிர்க்கு அது வயலுக்கெல்லாம் போறது, எல்லாரும் அதுல நீராடுறாங்க, எல்லாருக்கும் அது வயல்ல போய் நெல்லாகவும் கொள்ளாகவும் கோதுமையாகவும் இருக்கிறது. அதை சாப்பிடுறவங்கலாம் எல்லாம் அந்த ஏழையா இருக்கட்டும் விவசாயியா இருக்கட்டும் பட்டமா இருக்கு எல்லாம் அந்த தண்ணி அந்த கிரைண்டர் வைக்கிறது தானே சாப்பிடுறோம். இதுக்கு எல்லாம் காரணமா இருக்கக்கூடியது அந்த நதி தானே. அதனால அந்த நதி இல்லாத ஒரு ஊர்ல யாராவது அந்த நம்முடைய சிவிலைசேஷன் இல்லாம நதியை ஒட்டி தானே, நதி இல்லைன்னாக்கா யாரும் வாழ முடியும். உலகம் முழுக்க நம்ம ஊர்ல இவ்வளோ நதிகள் இருக்கிறதுனாலதான் அந்தந்த இடத்துல தான் அத்தனை கிராமங்கள் இருந்தது, செழிப்பா இருந்தது. யாரும் நகரத்தை பத்தி கவலையே படவாங்க. நம்ம எல்லாம் எக்கனாமிக்கலி வயபிள் கம்யூனிட்டியா இந்த மாதிரி இந்த பட்ஜெட் பிஜெட் இதெல்லாம் எதிர்பார்க்காமே சௌக்கியமா எத்தனையோ மில்லியன்ஸ்லாம் காரணம் அந்த நதி. அப்பேற்பட்ட அந்த தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த நதிகள் தான் இந்த கங்கா யமுனா சரஸ்வதி சதுத்ரி மருத்ருதி ஆர்ஜிகி பருஷ்ணி அசிக்னி விதஸ்தா சுஷோமா. இந்த 10 நதிகளையும் நம்ம பிரார்த்திக்கிறோம், உங்களுடைய ஸ்தானத்துல இருந்து கொண்டு எங்களை எல்லாம் சௌபாகிய போகங்கள்லாம் கொடுக்கணும். நீங்க சபரிவாரமாக இருந்து கொண்டு எங்க எல்லாரையும் நீங்க பாவனம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிட்டு இந்த பிராமணன் குடிக்க பிடிச்சோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரொம்ப வசதியான ஒரு இது மகாநாராயண உபதேசத்துல இதெல்லாம் நல்ல ஒரு போர்ஷன். இதை சொல்லக்கூடியதான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த 10 நதியை பத்தி நினைச்சதுனாலேயே நமக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்கிற மாதிரியான ஒரு புண்ணியகரமான ஒரு மந்திரங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாத்